फ्यूचर विजन स्टडी सेंटर सेलम। நெக்ஸ்ட் பிரைஸ் நீங்க நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து மூவ் பண்றாரு, நார்த் டைரக்ஷன்ல போறாரு, அதுக்கப்புறம் லெஃப்ட் திரும்புறாரு, ரைட் திரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு இது வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டு கடைசியா அவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நின்று இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்னு இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நார்த் ஃபேஸ் பண்ணி போறாரு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் திரும்புறாரு, அதுக்கப்புறம் வெஸ்ட் திரும்புறாருங்களா அவங்க. இது ஈஸி. இதுவே லெஃப்ட் ரைட்னா நம்ம கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? இதுவே நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நின்றுபார். இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. சோ டிகிரி பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லனா நார்மல் லெஃப்ட் ரைட், இல்லனா நார்த் ஈஸ்ட், இல்லனா டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். ரைட்? இதுல என்ன, இது வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன தப்பு பண்ணனும், நம்ம कंफ्यूज ஆயிக்கும் எதுக்கு லெஃப்ட் ரைட் திரும்பிறதுக்கு. அது ஒண்ணு தான், மத்தபடி ரொம்ப ஈஸியா போடலாம். ரைட்? சோ டைரக்ஷன் அப்படினா பிரைமரி டைரக்ஷன் நமக்கு எத்தனை இருக்கு? 4. ஓகேவா? டோட்டல் டைரக்ஷன் எத்தனைனா 8, பிரைமரி 4, செகண்டரி 4. சோ பிரைமரி டைரக்ஷன்ஸ் என்ன? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அந்தந்த இடத்துக்குள்ள என்ன நார்த் எது, நார்த் எது, சவுத் வச்சுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம எக்ஸாம் ஹால்ல எங்க ஃபேஸ் பண்ணி உட்காந்தாலும் சரி, எந்த பக்கம் பார்த்து உட்காந்தாலும் சரி, அது நீங்க நார்த்னு எடுத்துக்கணும். நீங்க ஃபேஸ் பண்ற டைரக்ஷன் நார்த் டைரக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கோம் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ நார்த்னா ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? சவுத். அதே மாதிரி உங்க ரைட் ஹேண்ட் சைடு எப்பயுமே என்ன எழுதிக்கணும்? ஈஸ்ட்னு எழுதிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட்னு எழுதிக்கணும். ஓகேவா? சோ பாருங்க, இப்ப நான் இந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது நார்த், என் ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட், நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத், சோ ஈஸ்ட் ஆப்போசிட் வெஸ்ட் அப்படிங்கறது எழுதிக்கணும். எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல நார்த் ஈஸ்ட் வரும், ஈஸ்டுக்கும் சவுத்துக்கும் நடுவுல சவுத் ஈஸ்ட், நெக்ஸ்ட் சவுத்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவுல சவுத் வெஸ்ட், நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவுல நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ரைட்? இப்ப பாருங்க ஆங்கிள் பேஸ் பண்ணி எப்படி அப்படின்னா, பாருங்க இது பேஸ் பண்ணி அப்படியே ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். சோ சர்க்கிள் டிரா பண்றேன் அப்படின்னா, சோ இந்த சர்க்கிள் தட் என்க்ளோஸ் டிகிரி எவ்வளவு அப்படின்னா 360யா. ஓகேவா? சென்டர் ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 360 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? சோ அப்போ 360 அப்படின்னா பாருங்க, இப்போ இது ஒரு செமி சர்க்கிளா நீங்க நினைச்சுக்கோங்க. எது அப்படின்னா பாருங்க, எப்படி கட் பண்ணாலும் இது டோட்டலா ஒரு சர்க்கிள் அப்படின்னா செமி சர்க்கிளா கட் பண்றோம். அப்ப இது ஒவ்வொன்றும் ஒரு குவாட்ரன்ட் சர்க்கிளா, ஒவ்வொன்றும் ஒரு குவாட்ரன்ட் சர்க்கிள். அப்ப இது ஒவ்வொன்றும் எவ்வளோ? 90 டிகிரி. இது என்ன அப்படின்னு கேட்டா 90 டிகிரி. சவுத்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் எவ்வளோனா 90 டிகிரி, வெஸ்ட்ல இருந்து நார்த் வரைக்கும் எவ்வளோனா 90 டிகிரி. எல்லாமே 90 90, ஆட் பண்ணா 360 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நார்த்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி அப்படின்னா பாருங்க, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நார்த் ஈஸ்ட் வருது. அப்ப நார்த் ஈஸ்ட், நார்த்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எவ்வளோனா 45 டிகிரி. நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 45 டிகிரி. ஏன்னா 45 + 45 90. சோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சுத்தி வரும். ஏன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம ஆங்கிள் பேஸ் பண்ணி கிளாக் வைஸ்ல திரும்புறதா இருந்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புறதா இருந்தாலும் சரி, ஈஸியா இருக்கும். ரைட்? சோ இதுல கன்ஃபியூஷனா ஒண்ணு இருக்குன்னு சொன்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இதுல என்ன கன்ஃபியூஷன்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் சவுத் திரும்புறேன், அதுக்கப்புறம் வெஸ்ட் திரும்புறேன்னு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? என்ன ப்ராப்ளம்? நான் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிருக்கேன், லெஃப்ட் திரும்புறேன், ரைட் திரும்புறேன் அப்படின்னா தான் எனக்கு ப்ராப்ளம். ஓகேவா? அதுதான் கன்ஃபியூஷன் வந்து தப்பு பண்ணுவோம். சோ அதையும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம நான் சொல்றேன். பாருங்க, இப்ப நார்த் ஃபேஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இது என்னன்னா ரைட், சோ இது வந்து லெஃப்ட். ரைட்டா? சோ இதை வச்சு எல்லாத்துக்குமே போட்டுடலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ரைட் வருதா, அப்ப இங்க லெஃப்ட், இது வந்து ரைட். இப்ப ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்குன்னா இது என் ரைட், இது என் லெஃப்ட். அதுவே இப்ப சவுத் ஃபேஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா இங்க பாருங்க ரைட்டா, அப்ப லெஃப்ட் ரைட். நெக்ஸ்ட் நான் வந்து வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கேன் அப்படின்னா இங்க லெஃப்ட் வந்திருக்கா, ரைட்டு, இங்க ரைட் வந்துருக்கு, லெஃப்ட். அவ்வளவுதான். இதை நீங்க டிரா பண்ணிட்டா கூட தப்பு இல்லாம போட்டுடலாம், லெஃப்ட் ரைட் திரும்புறது தப்பே வராது. ஓகேவா? சோ ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்ப நான் இந்த டயகிராம் வச்சு பாக்குறப்ப, இப்ப நான் சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கேன், சோ என் ரைட் பாருங்க, என் ரைட், சோ என் லெஃப்ட், சோ என் லெஃப்ட். சோ இதை நீங்க டிரா பண்ணிட்டு, அதாவது வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, இதை நீங்க டிரா பண்ணிட்டு டக்குனு டிரா பண்ணிட்டு போட்டா கூட உங்களுக்கு தப்பு இல்லாம போட முடியும். ரைட்? சோ வாங்க டைரக்ஷன் பேஸ் பண்ணி சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்? வாங்க இப்ப டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க,
ராமன் வாக்கு 2 கிலோமீட்டர் வெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் வெஸ்ட் நோக்கி போறாருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் டர்ன்ட் சவுத் கவரிங் 4 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் சவுத் டைரக்ஷன்ல திரும்பி 4 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஃபைனலி ஹி வாக்டு 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஈஸ்ட் நோக்கி 3 கிலோமீட்டர் போறாரு. அண்ட் அகைன் மூவ் 1 கிலோமீட்டர் வெஸ்ட், மறுபடியும் வெஸ்ட் நோக்கி 1 கிலோமீட்டர் வந்துறாரு. How far is Raman from his initial question? Initial question வந்து ராமன் எவ்வளவு தூரத்துல இருக்கார், ரைட்? சோ இந்த மாதிரி டைரக்ஷன் क्वेश्चन எப்பவுமே கேக்குற ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க, எப்பவுமே இந்த பிளஸ் சிம்பிள் போடுறங்க, ரைட்டா? சோ போட்டு டைரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. சோ நார்த், நம்ம எங்க ஃபேஸ் பண்ணாலும் அது நார்த், நார்த்துக்கு ஆப்போசிட்ல சவுத், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட், அதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட் அப்படினு சொல்லி எழுதிருங்க. ரைட். சோ இந்த மாதிரி கிலோமீட்டர் அதாவது மெஷர்மெண்ட் கொடுத்தா கரெக்டா லைன் போடுறது ஈஸி, கரெக்டா போடணும். அது ஏன் அப்படி இப்ப புரியும் பாருங்க. ராமன் வாக் 2 கிலோமீட்டர் வெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ், ஓகேங்களா? எப்பயுமே ஒருத்தர் மூவ் பண்றது இந்த சென்டர்ல இருந்தா மூவ் பண்ணும், ரைட்? அப்ப ஆஃபீஸ்ல இருந்து மூவ் பண்றாரு சொல்லிருக்காங்க. சோ ராமனோட ஆஃபீஸ் இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ரைட்? இங்க இருந்து வெஸ்ட் நோக்கி 2 கிலோமீட்டர் போறாரு. அப்ப என்ன பண்றேன், இங்கிருந்து இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன், ரைட்? சோ எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 2 கிலோமீட்டர். இது ராமனோட ஆபீஸ், அவர் அங்கிருந்து வெஸ்ட் நோக்கி 2 கிலோமீட்டர் போறாரு, நான் இங்கிருந்து இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அண்ட் தென் டேர்ன் சவுத், அப்படின்னா சவுத்னா இந்த பக்கம் திரும்பிடுறாரு, திரும்பி 4 கிலோமீட்டர் போறாரு, இந்த பக்கம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போறாரு. சோ நான் இது வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட் ஹி வாக் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஈஸ்ட் திரும்பி 3 கிலோமீட்டர் போறாரு. நல்லா கொடுங்க, இங்கிருந்து 3 கிலோமீட்டர். அப்ப இப்படி நிறுத்தக்கூடாது, இதுக்குதான் மெஷர்மெண்ட் கொடுத்த லைன் கரெக்டா போடணுங்கிறது. பாருங்க, இங்கிருந்து இது 2 கிலோமீட்டர், இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா சவுத் நோக்கி 4 கிலோமீட்டர் வந்திருக்காரு. மறுபடியும் இந்த பாயிண்ட்ல இருந்து இது 2 கிலோமீட்டர், அப்ப இதுல இருந்து இது 2 கிலோமீட்டர் தான், பட் அவர் ஈஸ்ட் நோக்கி எவ்வளவு போறாரு, 3. சோ அப்ப இந்த சைடு கொஞ்சம் தூரம் வந்திருப்பாரு, ரைட்? சோ அப்ப டோட்டலா ஈஸ்ட் நோக்கி 3, அப்ப இது 2 வச்சுக்கிறேன், இது 1 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன், ரைட்? சோ இங்க இருந்து இது வந்து 2 கிலோமீட்டர், இங்க இருந்து இது 1 கிலோமீட்டர். ஏன் இது 3 போடக்கூடாது, பிகாஸ் இது வந்து 2, அப்படின்னா இதுவும் 2 தான், ரைட்? நெக்ஸ்ட் அகைன் மூவ் 1 கிலோமீட்டர் வெஸ்ட், மறுபடியும் இங்க இருந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல திரும்பி 1 கிலோமீட்டர், மறுபடியும் இங்க இருந்து வெஸ்ட்ல இந்த பக்கம் தான் வெஸ்ட், 1 கிலோமீட்டர் தான் மறுபடியும் இந்த இடத்துல வந்துருவார், ஓகேவா? நல்லா நினைச்சுக்கோங்க, ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வந்துருவார், ரைட்? சோ இது இனிஷியல் கொஸ்டின், இது எண்ட் கொஸ்டின். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் வெஸ்ட் நோக்கி போறாரு, அகைன் சவுத்ல 4 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஈஸ்ட் நோக்கி 3. சோ இங்க 2, இங்க 1, சோ டோட்டலா 3. சோ அகைன் மறுபடியும் என்ன பண்றாரு, வெஸ்ட் நோக்கி 1 கிலோமீட்டர், மறுபடியும் இந்த 1 கிலோமீட்டர் இங்க வந்துருவாரு. இப்ப என்ன கொஸ்டின் பாருங்க, ஹவு ஃபார் இஸ் ராமன் ஃப்ரம் திஸ் இனிஷியல் கொஸ்டின், இனிஷியல் கொஸ்டின் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்காரு, அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, இது 4 கிலோமீட்டர், இது எவ்வளவு, 4 கிலோமீட்டர் தான், ரைட்? அப்போ இனிஷியல் கொஸ்டின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காரு அப்படின்னா 4 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும் கொஸ்டின், ரைட்? சோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, யாலினி வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், சி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஃபர்ஸ்ட் நார்த் நோக்கி 10 கிலோமீட்டர் போறாங்க யாலினி, அதுக்கப்புறம் யாலினி என்ன பண்றாங்கன்னா சவுத் நோக்கி 6 கிலோமீட்டர் வராங்க. ஃப்ரம் ஹியர் எங்கன்னா அந்த சவுத் நோக்கி 6 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் சி மூவ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். How far and in which direction is C with reference to your starting point? Starting point இருந்து பார்க்குறப்ப அவர் எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க யாருலி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, ரைட்? சோ வாட் ஆர் த க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் இதை டிரா பண்ணிருங்க, மெயின் டைரக்ஷன்ஸ் இந்த 4 நீங்க என்ன பண்ணுங்க டிரா பண்ணிருங்க, ரைட்? சோ நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், ரைட்? சோ டிராப் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்டா படிங்க, யாலினி வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அப்ப யார் இருந்தாலும் இங்க இருந்தா மூவ் பண்ணும். சோ எங்க போறாங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணி 10 கிலோமீட்டர் போறாங்க. சோ இப்ப இந்த டைரக்ஷன்ல நான் இது 10 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன், ரைட்? சோ இங்க இருந்து இது 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன், ரைட்? 10 கிலோமீட்டர் போயாச்சு நார்த்ல. அதுக்கப்புறம் யாலினி என்ன பண்றாங்க, சி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், மறுபடியும் சவுத் நோக்கி 6 கிலோமீட்டர் வராங்க. அப்ப இங்க நார்த் நோக்கி இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் வந்தவங்க மறுபடியும் 6 கிலோமீட்டர் வராங்க, ரைட்? சோ அப்ப நான் இது வரைக்கும் 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன், மறுபடியும் சவுத்னா உடனே இங்க கொண்டு வந்துருக்காரு கீழே. ஏன், ஏன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 10 கிலோமீட்டர், 6னா அது கொஞ்சம் தான், பாதி முக்கால் வயசு தான் வரணும். சோ அப்ப இதை நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இது 6 கிலோமீட்டர். சோ சவுத் ஃபேஸ் பண்ணி 6 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் ஹியர், அப்ப இங்கிருந்து, ஓகேவா, ஹியர் சி மூவ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். என்ன பண்றாங்கன்னா ஈஸ்ட் நோக்கி 3 கிலோமீட்டர் போறாங்க. சோ அப்ப இதை 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன், ரைட்? சோ இது என்னது அப்படின்னா 3 கிலோமீட்டர், ரைட்? சரி, நெக்ஸ்ட் ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் சி வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க கொஸ்டின் கேக்குறாங்க, ரைட்? சோ பாருங்க, சோ டைரக்ஷன் நம்ம இப்பயே கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு கொஸ்டின் ஆன்சர், இது நார்த், இது ஈஸ்ட். இங்கிருந்து பாக்குறப்ப இது என்னது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓன் வச்சுக்கிறேன்,
இந்த பாயிண்ட் பி சரி ஏ இது பி இது சி அதாவது ஓ இருந்து பி அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு சென்ட்ரல்ல இருந்து இந்த பி நோக்கி நார்த்ல 10 கிலோமீட்டர் யாழ்னி போறாங்களே அப்ப ஓ டு பி 10 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்றாங்க இந்த நார்த்ல 10 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் பி இருந்து ஏ அதாவது சவுத் நோக்கி 6 கிலோமீட்டர் வராங்க அப்ப பி டு ஏ 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அங்கிருந்து 6 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் இந்த ஏ பொசிஷன்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி 3 கிலோமீட்டர் போறாங்க அப்ப ஏசி 3 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன் ரைட் சோ கவனிங்க இப்போ எனக்கு ஓஏ ஓட டிஸ்டன்ஸ் தெரியணும் ஓஏ ஓட டிஸ்டன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஓபி அதாவது அவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் நார்த் நோக்கி போறாங்க இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அங்க நார்த்ல இருந்து சவுத் நோக்கி வந்தாங்க ஓகேவா அப்ப நார்த் நோக்கி 10 கிலோமீட்டர் போயிட்டு சவுத் நோக்கி 6 வந்துட்டாங்க அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 4 கிலோமீட்டர் அப்ப ஓஏ ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 4 கிலோமீட்டர் ரைட் சோ நல்லா வச்சுக்கோங்க ஓஏ 4 கிலோமீட்டர் ஏசி 3 கிலோமீட்டர் என் ஓசி எவ்வளவு தெரிஞ்சா போதும் ரைட் இப்போ நீங்க 90 டிகிரி வரைஞ்சா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கா சோ அப்ப 90 டிகிரி ஆப்போசிட்ல இருக்குது என்னது ஹைபோடனஸ் சைடு அப்படினு சொல்றோம் அப்ப பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணனும் ரைட் சம்டைம்ஸ் இந்த டைரக்ஷன் क्वेश्चनல பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கேட்பாங்க சோ அப்ப இந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுது ஹைபோடனஸ் சைடு ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோடனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி अदर டூ சைடு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி अदर டூ சைடுஸ் இருக்காங்க ரைட் சோ ரொம்ப ஈஸி ஒரு விஷயம் கூட நான் வச்சுக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரி செகண்ட் क्वेश्चन சரி ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எ மேன் இஸ் ஃபேசிங் வெஸ்ட் ஹி டர்ன்ஸ் 45 டிகிரி இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் தென் another 180 டிகிரி இன் தி சேம் டைரக்ஷன் மீன்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் தென் 270 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் which direction is he facing now ரைட் சோ இந்த மாதிரி டிகிரிஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா நீங்க மெயின் டைரக்ஷன்ஸ் மேஜர் டைரக்ஷன்னாலோ அதே மாதிரி செகண்டரி டைரக்ஷன் பிரைமரினாலோ செகண்டரினாலோ ரெண்டுமே எட்டு டைரக்ஷனை டிரா பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ரைட் சோ நார்த் ஆப்போசிட் சவுத் ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட் சோ நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் டிரா பண்ணியாச்சு ரைட் இப்போ அவர் ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காரு அப்படின்னா வெஸ்ட் சோ அப்போ வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி அவர் நின்று இருக்காரு இங்க இருந்து ரைட் ஹி டர்ன்ஸ் 45 டிகிரி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் சோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 45 சோ கிளாக் வைஸ்னா இது சோ வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவரே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்பறாரு அப்ப இதுதான் 45 டிகிரி ரைட்டா ஏன் நம்ம சொல்லிருக்கோம் சோ டோட்டலா 360 டிகிரி ஓகேங்களா இப்போ நார்த் டு வெஸ்ட் அப்படினா டோட்டலா 90 டிகிரி பிகாஸ் இட் இஸ் எ குவாட்ரன்ட் ஓகேவா சோ அத ரெண்டா செட் பண்ணா அப்படினா 45 45 சோ 45 டிகிரி கிளாக் வைஸ் நெக்ஸ்ட் அண்ட் தென் 180 டிகிரி இன் தி சேம் டைரக்ஷன் சோ இப்போ நார்த் ஈஸ்ட் வந்துருவார் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருந்தவரே 45 டிகிரி கிளாக் வைஸ்ல திரும்பினா நார்த் வெஸ்ட் வந்துருவாரா சோ இப்போ இங்க இருந்து 180 டிகிரி சேம் டைரக்ஷன் சேம் டைரக்ஷனா இதுக்கு முன்னாடி என்ன டைரக்ஷன்ல திரும்பினாரு கிளாக் வைஸ் அப்ப அதே டைரக்ஷனா 180 டிகிரி வரணும் சோ பாருங்க 45 90 135 180 சோ இப்போ இங்க வந்துருவார் ரைட் அப்ப எப்பவுமே 180ங்கிறது நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருக்காரோ 180ங்கிறப்ப அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்துருவாங்க ஓகேவா 36 னா அதே பிளேஸ்க்கு வந்துருவாங்க 180 னா ஆப்போசிட் பாருங்க நார்த் வெஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் என்ன சவுத் ஈஸ்ட் அப்படியே 180 இது நீங்க ஆட் பண்ண அவசியம் இல்ல 45 90 135 180 ஆட் பண்ணவே தேவையில்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காரு அப்படினா 180 தான் டக்கு நீங்க சவுத் னு சொல்லலாம் ஆட் பண்ணீங்கனா சவுத்துக்கு தான் வரும் ஓகேவா கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் னால சவுத் தான் எப்படி திரும்பாலும் அதே டைரக்ஸ் ஆப்போசிட்ல தான் இருப்பாரு ரைட் நெக்ஸ்ட் பாருங்க அண்ட் தென் 270 டிகிரி இந்த ஆண்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்ப இங்க இருக்குற ஒரு மறுபடி 270 டிகிரி ஆண்டி கிளாக் வைஸ்ல போணும் ரைட் சோ பாருங்க 45 90 135 180 225 270 ரைட் சோ அப்போ 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பியாச்சு ரைட் क्वेश्चन which direction is he facing now இப்போ அவர் எந்த டைரக்ஷன்ல இருப்பார் அப்படினா சவுத் வெஸ்ட் எந்த டைரக்ஷன்ல இருப்பார் சவுத் வெஸ்ட்ல அவர் இருப்பார் அவ்வளவுதான்
ரைட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்காரு. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வெஸ்ட் ஃபேஸ் பண்ணா இப்ப இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி சொல்றேன். இப்ப வெஸ்ட் இங்க ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்ல 45 அப்படின்னா இந்த டைரக்ஷன், அதாவது எதுக்கு வந்துருவாரு, நார்த் வெஸ்ட்க்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் 180 டிகிரிங்கிறப்ப இங்க வராருன்னா சவுத் ஈஸ்ட், அப்படியே ஆப்போசிட்ட. மறுபடியும் 180ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 270 டிகிரி, சோ சவுத் வெஸ்ட்க்கு வந்துருவாரு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி டிகிரிஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரி ஈஸியா போட்டுலாம். ரைட், இந்த மாதிரி டிகிரிஸ் கொடுத்தா இன்னும் ஈஸியா போடுற ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க இந்த மூணு வேல்யூ தான் இருக்கு. சம்டைம்ஸ் 4 வேல்யூஸ் கொடுப்பாங்க, அதாவது 4 வேல்யூ 5 வேல்யூ கூட கொடுப்பாங்க. கிளாக் வைஸ்ல ஒரு 3 வேல்யூஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 2, இல்ல இதுல 2 இதுல 2, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கொடுத்தா என்ன பண்றீங்கன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து எழுதிக்கோங்க. எப்படி எழுதலாம், 45 டிகிரி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் 180 டிகிரி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தா ஒரே ஒரு வேல்யூ தான், என்ன அப்படின்னா 270. வேற ஏதோ திரும்பினாங்க ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல. இப்ப என்ன பண்ணணும், கிளாக் வைஸ் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் தனியா ஆட் பண்ணா 225 டிகிரி, அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, அப்படியே இருந்துச்சு. பாருங்க, கிளாக் வைஸ்ல 45 டிகிரி ஃபர்ஸ்ட் திரும்புறாரு, அதுக்கப்புறம் 270 டிகிரி, சாரி 180 டிகிரி திரும்புறாரு. இது ரெண்டும் தான் கிளாக் வைஸ், இது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்த்தா 270 மட்டும் தான், அதை அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 45 டிகிரி. ரைட், டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. டிஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுல எது பெருசுன்னு பாக்கணும். 270 தான் பெருசு. 270ங்கிறது என்ன, ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸ். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 45, அப்புறம் 180, அங்கிருந்து 270, இப்படி எல்லாம் திருப்பணும்னு அவசியமே இல்லை. நல்லா நினைச்சுக்கோங்க. என்ன பண்ணனா பாருங்க, நார்த் சவுத் ரைட் ஹேண்ட் சைடு, ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ரைட், இப்ப அவர் எந்த ஃபேஸ் பண்ணிருக்காரு, வெஸ்ட் சைடு. ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு, ஆன்டி கிளாக் வைஸ்ல 45 டிகிரி. அப்ப இங்க இருந்து டைரக்டா 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பினா அவரோட பொசிஷன் கிடைச்சிரும், அதாவது சவுத் வெஸ்ட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா. சோ அவர் வந்து சொல்றபடி எல்லாம் திருப்பணும் அவசியமே இல்ல. என்ன பண்ணும், வெரி ஈஸி, கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்க வேல்யூஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல இதுல ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு வேல்யூ கொடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் சி த டிஃபரன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் சம் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் நோட் பண்ணதுக்கு அப்புறம் கிளாக் வைஸோட சம் அதிகமா இருக்கா இல்ல ஆன்டி கிளாக் வைஸோட சம் அதிகமா இருக்கான்னு பாக்கணும். சோ எது அதிகமோ அந்த டைரக்ஷன்ல அந்த டிஃபரன்ஸ் என்ன வேல்யூ வந்தோ அந்த டைரக்ஷன்ல திருப்பி இருந்தா முடிஞ்சது. ரைட், சோ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், கஷ்டமே கிடையாது. சோ என்ன கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து போகணும் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டிருப்பேன், அந்த டயக்ராம் நீங்க டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ரைட், சோ டைரக்ஷன்ஸ் தான் இதுல இல்ல, சிலபஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பசில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நமக்கு இருக்கு. சோ அது கீழே இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ரைட், சோ அடுத்த டாபிக் பார்க்கலாம் வாங்க. ரைட், இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங், தமிழ்ல தர்க்க முறை காரணம் அறிதல் அப்படிம்பாங்க. ரைட், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ரைட், உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருந்ததுன்னா ஈஸியா போட்டுலாம் இந்த சம். ஓகேவா, ரொம்ப ஈஸி. ரைட், சோ எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மாடலுக்கு ஒரு சம் மட்டும் பார்த்தலாம். ரைட், இதுல ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இப்போ அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லையே, அந்த ட்ரையாங்கிள் வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது தமிழ் சப்ஜெக்ட் படிச்சவங்க. ரைட், நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்க. நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்க. இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ரைட்டா, சோ டான்சர்ஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி இப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சிம்பிளுக்கும், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கேளியே க்வெஸ்சன் கேளியே, என்னன்னா ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ஸ் தமிழ் தமிழ் சப்ஜெக்ட் படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்ட் பண்ணவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, persons who are studied only Tamil, இல்ல தமிழ் only அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப தமிழ் மட்டும் படிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட், சோ பாருங்க, அப்ப தமிழ் மட்டும் படிச்சவங்க, இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாவே தமிழ் படிச்சவங்க தான். இப்ப நமக்கு என்ன, தமிழ் மட்டும் தான் படிச்சிருக்கணும். ரைட், இந்த 7 மட்டும் தான் ஆன்சரா வரும். ஏன் சார், இந்த 5 ட்ரையாங்கிள்குள்ள தான் இருக்கு, இது ஏன் போடக்கூடாது, இந்த 5 வந்து ட்ரையாங்கிள்குள்ளயும் இருக்கு சர்க்கிள்குள்ளயும் இருக்கு. இவங்களுக்கு தமிழும் தெரியும் மேக்ஸும் தெரியும், பட் இங்க க்வெஸ்சன் என்ன, தமிழ் ஒன்லின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 7. அப்ப ஒன்லி 7 மெம்பர்ஸ்க்கு தான் தமிழ் மட்டும் தெரியும். ரைட், சோ கேள்வியும் தமிழ் ஒன்லி தான். அவன் க்வெஸ்சன் தெளிவா கொடுத்திருப்பான், ஏ பர்சன் ஹூ ஸ்டடி தமிழ் ஒன்லி அப்படிமா, இல்லைன்னா அதையே மாத்தி கேட்கலாம். எப்படின்னா, ஏ பர்சன் ஹூ ஸ்டடி தமிழ் பட் நாட் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அம்மா, ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ் ஒன்லின்னு கேட்டாலும் ஒண்ணுதான், மேக்ஸும் பிசிக்ஸும் படிக்காம தமிழ் மட்டும் படிச்சோம்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மேக்ஸ் ஒன்லி, மேக்ஸ் மட்டும் படிச்சிருக்கணும். அப்ப சர்க்கிள் தான் மேக்ஸ், ஃபர்ஸ்ட் எந்த சொல்றாங்களோ அந்த பிக்சருக்கு வந்துருங்க. சோ சர்க்கிள் தான் மேக்ஸ். சோ அப்போ 10
இப்போ நம்ம ரீசனிங் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அனாலஜி, அதாவது தமிழ் ஒத்த தன்மை அப்படிம்பாங்க. ரைட், இந்த டாபிக் எல்லாம் டிஎன்பிசி இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இப்ப கடைசியா நமக்கு வந்து டிஎன்பிசி சிலபஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுல இதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் இருந்தது. சோ மேபி இதுவும் கேட்கலாம், சோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அனாலஜி பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் நடத்துற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இதை நம்ம நிறைய விஷயம் ஸ்டாட்டிக் ஜிக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாட்டிக் ஜிக்கு நிறைய தெரிஞ்சாதான் இதுல இருக்கிற க்வெஸ்சன் சட்டம் பண்ண முடியும். என்னெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா கண்ட்ரி கேபிட்டல் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் தெரிஞ்சிருக்கணும், கண்ட்ரி அண்ட் கரன்சி தெரிஞ்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெசர்மெண்ட், குவாண்டிட்டி அண்ட் யூனிட், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப், கண்ட்ரி அண்ட் நேஷனல் கேம்ஸ் அண்ட் நேஷனல் சிம்பிள்ஸ், இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல், அனிமல் அண்ட் மூவ்மெண்ட், அனிமல் ஆர் திங்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஆர் திங்ஸ் அண்ட் கிளாஸ், இண்டிவிஜுவல் அண்ட் டெல்லிங் பிளேஸ், அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் கீப்பிங் பிளேஸ், கேம்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் பிளேயிங், ஒர்க்கர் அண்ட் டூல், tool and action, worker and working place, worker and product, study and topic. So in the mari மோஸ்ட்லி இவ்வளவு நான் படிச்சு வச்சிருக்கோமா அப்படின்னா மேஜரா இருக்கிறதா படிக்கணும். கண்ட்ரி கேபிட்டல், கண்ட்ரி ஸ்டேட் கேபிட்டல், கண்ட்ரி கரன்சி, நேஷனல் கேம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்,
animals and ingwants, animals and sounds, worker and tool, tool and action, working place, worker and product, study and topic. So இதாவது நீங்க மினிமம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்து வச்சிருக்கணும், வேற வழி இல்ல. இது கேட்டா நம்ம கஷ்டம். ரைட், க்வெஸ்சன் எப்படி சார் கேட்பாங்க? இப்ப பாருங்க, ஆப்கானிஸ்தான் காபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்ப பங்களாதேஷ்க்கு என்னன்னு கேக்குறாங்க. சோ பங்களாதேஷ்க்கு என்ன வரும்? டாக்கா. ரைட், நெக்ஸ்ட் இந்தியா ருபி அப்படின்னு கொடுத்துட்டு யூகே என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட்டா, இந்தியாங்கிற ருபி. அப்ப என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க? கண்ட்ரி கரன்சி. சோ இந்தியாவோட கரன்சி ருபி அப்படின்னா யூகே என்ன? பவுண்ட். ரைட், நெக்ஸ்ட் டைம் செகண்ட்ஸ் அப்படின்னா மாசுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ மாச நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோகிராம். சோ இந்த மாதிரிதான் க்வெஸ்சன் இருக்கும். ரைட்டா, இது சம்டைம்ஸ் ஸ்னானிம்ஸ் அண்டனிம்ஸ் கூட கேட்டு வைப்பாங்க. சோ மெயினா இந்த மாதிரி இருக்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. மெயினா இந்த கண்ட்ரி கேபிட்டல், ஸ்டேட் கேபிட்டல், கண்ட்ரி கரன்சி, கண்ட்ரி நேஷனல் கேம்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, சம்டைம்ஸ் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் பின்னாடி ரீசனிங்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா லெட்டர் சீரியஸ் எல்லாம் பார்ப்போம். லெட்டர் சீரியஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த நம்பர் சீரியஸ் வச்சு கூட கேட்பாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம், 8 East 64 அப்படின்னா 9 East Dasamma. என்னது 8 ஓட ஸ்கொயர்? அப்ப 9 ஓட ஸ்கொயர் 81. இப்படி சிம்பிளா முடிஞ்சிடும். இதுவும் அனாலஜி தான். இப்படி கேட்டா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் இப்படி கேட்டா அப்ப நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ பெருசா வேற எதுவும் ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. இந்த டாபிக்ஸ் நமக்கு தரோம் அப்படின்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். ரைட், சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பயந்துக்கு தேவை, இவ்வளவு படிக்கிறது இருக்கா அப்படின்ட்டு. இதுல பாதி நீங்க சயின்ஸ்ல படிச்சுருங்க. என்ன இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு சயின்ஸ்லயே வரும். குவான்டிட்டி யூனிட் சயின்ஸ்லயே வந்துடும். அனிமல் சிங்வன்ஸ், மேல் ஃபீமேல், அனிமலோட சவுண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க சயின்ஸ்லயே படிச்சிருவீங்க. ரைட்டா, எக்ஸ்ட்ராவா நம்ம படிக்க வேண்டிய கண்ட்ரி கேபிள் இதுவும் உங்களுக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபில வரும். சோ இதெல்லாம் பாத்துருங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ உங்க லக் இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி லெட்டர் சீரியஸா வந்துருச்சு, நம்பர் சீரியஸா வந்துருச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. சம்டைம்ஸ் லெட்டர் சீரியஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கோடிங் டீ கோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியும் கொடுத்துருப்பாங்க கம்பேர் பண்ணி. சோ அப்படிலாம் கொடுத்துட ப்ராப்ளம் கிடையாது. இந்த இந்த ரெண்டு கண்டிஷன், லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ் பேஸ் பண்ணி அனாலஜி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு லக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு படிச்சிருக்கணும்னு அர்த்தம். ரைட், ஓகே, ரீசனிங் இந்த அனாலஜி இந்த டாபிக் இதோட முடியுது. சோ நீங்க வந்து இந்த அனாலஜிக்கும் தனியா வந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டுனா ஈஸியா போட்டுலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.